செய்திகள் தொடர்கின்றன. ஜீவரத்திரம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் மூலிகை கண்காட்சியை சபாநாயகர் சபாபதி திறந்து வைத்தார். புதுச்சேரி சுற்றுச்சூழல் கல்விக் கழகம் மூலிகை கண்காட்சியை வீராம்பட்டினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் நடத்தியது. 200 வகையான மருத்துவ செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. புதுவை மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட மூலிகை தாவரங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றன. இவ்விழாவில் சுற்றுச்சூழல் கல்விக் கழக ஆசிரியர் மோகன்ராஜ் வரவேற்புரையாற்றினர். சுற்றுச்சூழல் கல்விக் கழக தேசிய நல்லாசிரியர் ராமநாதன் நோக்கு உரையாற்றினர். ஜீவரத்தின அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் லோகநாதன் தலைமை உரையாற்றினர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு மூலிகை கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். இவ்விழாவில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் துவாரகாநாத் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டார். மேலும் மாநில பயிற்சி மையம் சிறப்பு பணி அலுவலர் கிருஷ்ணன், சுற்றுச்சூழல் கல்விக் கழக ஆசிரியர் கணபதி, மாநில பயிற்சி மையம் பூபதி, பாஸ்கரன் உட்பட பலர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டனர். நிறைவாக பள்ளியின் ஆசிரியர் ஜனார்த்தனன் நன்றி உரை கூறினார். ஆரம்பிலில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியில் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி இன்கிரெடிபிள் போட்டோ கேலரி சார்பில் ஆரோவில் கலா கேந்திராவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர்கள் பங்கேற்ற புகைப்பட கண்காட்சி 9ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி மாலை வரை நடைபெற்றது. இதில் கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட புகைப்பட கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களின் அரிய படைப்புகளை கண்காட்சியில் இடம்பெற செய்தனர். இந்த படைப்புகளில் 100 படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த படைப்புகளை உருவாக்கிய புகைப்பட கலைஞர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சினிமா புகழ் ஸ்டில்ஸ் ரவி கலந்து கொண்டு சிறந்த புகைப்பட கலைஞர்களுக்கு சான்றிதழ் வழங்கினர். இவ்விழாவில் ஸ்மார்ட் தலைவர் செந்தில்குமார், கவிஞர் கலாவிசு, யாத்ரா மல்டி மீடியா இயக்குநர் சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இன்கிரெடிபிள் த போட்டோ கேலரியின் தலைவர் பச்சையப்பன் செய்திருந்தார். பெண்கள் வன்கொடுமைக்கு எதிராக விழிப்புணர்வு சைக்கிள் பயண பள்ளி மாணவர்களுக்கு முன்னாள் எம்எல்ஏ ஜெயமூர்த்தி வரவேற்பு வழங்கினர். பெண்கள் வன்கொடுமைக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி முதல் கன்னியாகுமரி வரையிலான 1400 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு காரைக்கால் வழியாக புதுச்சேரி திரும்பிய 3 பள்ளி மாணவிகளை ஜெயமூர்த்தி வரவேற்று கௌரவித்தார். புதுச்சேரி சாதனையாளர் சங்க தலைவர் ஜோதிமுருகன் ஏற்பாட்டின்படி பெண்கள் வன்கொடுமைக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் தமிழரசி, மதிவதனா, தேவி ஆகியோர் கடந்த 7ஆம் தேதி புதுச்சேரியில் தங்கள் சைக்கிள் பயணத்தை தொடங்கினர். சைக்கிள் பயணத்தில் துண்டு பிரசுரம் மற்றும் பள்ளி கல்லூரிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவாறு கன்னியாகுமரி சென்றுவிட்டு காரைக்கால் வழியாக மீண்டும் புதுச்சேரி திரும்பினர். புதுச்சேரி வந்த மாணவர்களை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி முன்னாள் எம்எல்ஏ ஜெயமூர்த்தி மற்றும் பலர் வரவேற்று கௌரவித்தனர். மாநிலம் சூரிய நெல்லி பலாத்காரம் சம்பந்தமாக மாநிலங்களவை துணைத் தலைவர் விஜய் குரியன் ராஜினாமா செய்ய கோரி கேரள சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு 5வது நாளாக போராட்டம் நடந்துள்ளது. 16 ஆண்டுகளுக்கு முன் மைனர் பெண் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தை மீண்டும் விசாரிக்க கோரி மாணவ அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளனர். சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு உள்ளே நுழைய முயன்ற அவர்கள் தடுப்புகளை அகற்ற முயன்றனர். இதனால் அவர்களை கலைக்க போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்தனர். போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் லேசான தடியடியும் நடத்தினர். குரியன் பதவி விலகும் போராட்டம் தொடரும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே குரியன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவது தொடர்பாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பு முடிவு எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது.
நெருப்பு குழம்பை சுவற்றில் வீசி உருவாக்கப்பட்ட வான வேடிக்கை நிகழ்ச்சியை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். ஹபின் மாகாணத்தில் யுக்ஷேயான் பிரதேசத்தில் சீன புத்தாண்டு மற்றும் வசந்த கால துவக்க விழாவையொட்டி வினோதமான வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கற்களால் கட்டப்பட்ட குளிர்ந்த பிரத்யேக சுவரின் மீது 1000 டிகிரி வெப்பத்தில் இரும்பை உருக்கி தயாரிக்கப்பட்ட நெருப்பு குழம்பை கலைஞர் ஒருவர் அள்ளி வீச அது சிதறி வெடித்து நெருப்பு பூக்களால் கொட்டிய காட்சிகள் பார்வையாளர்களை அதிர வைத்தன. சில ஆண்டுகளாக பிரபலமாகி வரும் இந்த வான வேடிக்கை நிகழ்ச்சியை காண பீஜிங், வியான்ஜிங், ஷாங்ஷி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர். அபாயகரமான இந்த நிகழ்ச்சி பிரமிப்பை ஏற்படுத்தியதாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். பிரேசில் நாட்டின் சம்பா நடன போட்டிகள் தொடக்க விழாவில் களை கட்டிய வண்ணமயமான வான வேடிக்கைகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரில் புகழ்பெற்ற சம்பா நடன விழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. இதற்கென நடைபெற்ற தொடக்க விழாவில் ஹாலிவுட் நடிகர் விசுமிதி உள்ளிட்ட 70,000 பேர் ரியோ டி ஜெனிரோ நகரில் குவிந்தனர். தொடக்க விழாவை முன்னிட்டு சம்பா நடன மாணவர்களின் அணிவகுப்பும் நடைபெற்றது. அணிவகுப்பை தொடர்ந்து சம்பா நடன போட்டிகள் நடைபெற்றன. பிரேசில் நாட்டில் புகழ்பெற்ற பெல்போர்ட் டிராக்ஸ்போ சம்பா நடன பள்ளி மாணவர்கள் முதலாவதாக நடனம் ஆடி போட்டியை துவக்கி வைத்தனர். விதவிதமான ஆடை அலங்காரங்களுடன் நடனம் ஆடி சம்பா நடன போட்டியாளர்கள் பார்வையாளர்களை கவர்ந்தனர். நடன குழு ஒன்றிற்கு போட்டி நேரமாக 1.5 மணி நேரம் கொடுக்கப்பட்டது. இரவு பகல் என்று தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் போட்டியை காண ரியோ டி ஜெனிரோவில் லட்சக்கணக்கானோர் திரண்டுள்ளனர். இனி இந்திய ரூபாய் நோட்டு குறித்த தகவல். இந்த 100 ரூபாய் நோட்டு இந்திய அரசாங்கத்தால் 1820 வெளியிடப்பட்டது. மெட்ராஸ் வங்கி மூலம் புழக்கத்தில் விடப்பட்ட இந்த 100 ரூபாய் நோட்டின் 4 முனைகளில் அரபிக், ஆங்கிலம், தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் 100 என்று எண்ணால் குறிப்பிடப்பட்டிருக்கும். மெட்ராஸ் வங்கி என்று ஆங்கிலம், பெர்ஷியன், தெலுங்கு மற்றும் தமிழில் மேல் பகுதியில் 2 இடங்களில் எழுதப்பட்டிருக்கும். இதன் மேல் பகுதியில் சர்தம் முன்றோ குதிரையில் சவாரி செய்வது போன்ற காட்சி இடம்பெற்றிருக்கும். மிகவும் பழமையான அரிதாகிய இந்த 100 ரூபாய் நோட்டு இந்திய அரசாங்கத்தால் 1861 திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. இனி மேலும் தகவல்களை நாளை பார்க்கலாம். மீண்டும் தலைப்பு செய்திகள். இணையதளம் வழியாக படிவங்கள் பெறுதல் மற்றும் வரி செலுத்தும் வசதி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. முனிவர் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா. 277 பேருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பட்டங்களை வழங்கினார். சிஐடியு தொழிற்சங்கத்தினர் ஊர்வலம் மற்றும் தர்ணா போராட்டம். நலவாரிய உறுப்பினர் படிவம் வழங்கும் வலியுறுத்தல். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.